நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண விரும்பிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கம்ப்யூட்டரில் எப்படி வந்து ஃபைல்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறத. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஈத்தர்நெட் கேபிள் வந்து ரெண்டு கம்ப்யூட்டர்லேயும் கனெக்ட் பண்ணிக்கணும். ரெண்டு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நெட்ஒர்க் ஆக்சஸ் சென்டர் மூலிமா போகணும். அது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்நெட் சிம்பிள் காமிக்குதா அந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் நெட்ஒர்க் ஷேரிங் சென்டர்னு வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் லோக்கல் ஏரியா கனெக்ஷன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸில் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் 4, அதாவது டிசிபிஐபி 4 இருக்கும். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து யூஸ் ஃபாலோவிங் ஐபி அட்ரஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து ஃபாலோயிங் ஐபியை நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். இந்த ஐபி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 1 1 1 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்நெட் மாஸ்க்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். நீங்கள் சப்நெட் மாஸ்க்கு எதுவும் பண்ண தேவையில்ல, டிஎன்எஸ் எதுவுமே கேட்வே எதுவுமே என்டர் பண்ண தேவையில்ல. அப்படியே ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சிஸ்டத்தில் முடிஞ்சிச்சு. அப்புறம் செகண்ட் சிஸ்டத்துக்கு என்ன பண்ணோன்னா, இதே மாதிரி அங்கேயும் வந்து செகண்ட் சிஸ்டத்தில் போயிட்டு லோக்கல் ஏரியா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் நெட்ஒர்க் ஷேரிங் சென்டர் கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் வந்து இத்தனை கேபிள் கனெக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் லோக்கல் ஏரியா கனெக்ஷன் போயிட்டு அதில் சேம் ப்ராசஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த வந்து அது 4 TCP 4 போயிட்டு இதில் 1 விட்டுட்டு 2 மட்டும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அப்புறம் எல்லாத்துலேயும் ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்த உடனே இப்போ நான் வந்து இது ஃபஸ்ட்டு சிஸ்டம்லாம் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். செகண்ட் சிஸ்டம்லாம் ஆல்ரெடி வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து ஃபைல்ஸ் ஷேர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டபுள் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. அதில் 1 இல்லை 2 இருக்கா, 2 கொடுத்து என்டர் தட்டினீங்கன்னா 2 சிஸ்டத்துக்கு கனெக்ட் ஆகும். அப்போ அந்த சிஸ்டத்தோட பாஸ்வேர்டு யூசர் நேம் என்னன்னு கேட்கும். இப்போ என்னோடய சிஸ்டத்தோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா சிலியன் சரி HIAN கொடுத்துட்டு உங்கள் சிஸ்டத்துக்கு என்ன பாஸ்வேர்ட் போட்டுருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்புறம் என்டர் பண்ணிங்கன்னா உள்ளே என்னென்ன ஃபைல்ஸ்லாம் ஷேர் ஆகிருக்கு அப்படிங்கிறத டிஸ்பிளே ஆகிடும். இப்போ இது மூலிமா வந்து நீங்கள் வந்து ஃபைல்ஸை வந்து உங்களுக்கு என்ன ஃபைல்ஸ் வேணுமோ அந்த ஃபைல்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம், அல்லது காப்பி பண்ணி வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.